எல்லாருக்கும் அருணராஜா சடுகலையின் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாஸ்திர குறிப்பு தான் பார்க்க போறோம். அதாவது வெளியே வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிற்கக்கூடிய அந்த வந்து ஏதாவது நீங்க கொடுங்க, அரிசி கொடுங்க அப்படின்னு சிலர்லாம் கேட்பாங்க. பொங்கல் வச்சு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் நாங்கள் எல்லாம் பண்ணுறத வேண்டிக்கிட்டோம், 10 பேர் 50 பேர் சேர்ந்து. அதனால நாங்கள் வீடு வீடாக வந்திருக்கோம், அரிசி கொடுங்கன்னு சொல்லி. எத்தனை தெய்வங்களுக்கு அவங்க அது மாதிரி நேர்ந்திருக்காங்களோ அது மாதிரி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் அந்த அரிசியை கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விளக்குகளால் ஆளாக்குகளால் நீங்கள் கொண்டுட்டு போய் போடக்கூடாது. இது மாதிரியானதில் கொண்டுட்டு போய் நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போய் தர்மம் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் வந்து இது மாதிரி டம்ளரில் நீங்கள் போட்டு தான் கொண்டுட்டு போய் போடணும். இது ஏன்னா தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம்னு சொல்கிறது. அப்போ இதில் வந்து நீங்கள் ஆளாக்கு இது வந்து நம்ம அன்றாட வீட்டில் இதை தான் உபயோகப்படுத்தணும். இப்போ வந்து நீங்கள் கப்பு இது மாதிரிலாம் உபயோகப்படுத்துகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. பாரம்பரிய நம்மளோட பாரம்பரியத்தை எவ்வளவு தான் நம்ம வந்து மேற்கத்திய நாடுகள் மாதிரி நம்ம வந்து நடை போடலாம்னாலும் நம்மளோட பாரம்பரிய விஷயங்களை நிறைய விஷயங்களை விடவே கூடாது. இப்போ இது மாதிரிலாம் நம்ம கேக் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுக்கு மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு அது மாதிரி தான் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறது. நீங்கள் அன்றாடம் வீட்டில் இது மாதிரி உலக்குகள் ஆளாக்குகள் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நீங்கள் வெளியே வர்றவங்களுக்கு கொண்டு போய் போடுறதுக்கு இதில் நீங்கள் போடக்கூடாது. அவ்வளோதான் சின்ன கருத்து. ஏன்னா இது நமக்கு அள்ளி அள்ளி தரக்கூடியது, சுபிட்சத்தை தரக்கூடியது, அன்னபூரணி தாயால் வாரி வழங்கக்கூடிய பாத்திரம் இந்த உலக்குகள்னு சொல்கிறது. இதில் கொண்டு போய் நீங்கள் வெளியே இருக்கவங்களுக்கு அரிசியை கொடுக்காதீங்க. வீட்டில் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக இது மாதிரி பாத்திரங்கள் தான் போடணும். அதுலேயும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இதுலேயே முக்கால் பங்கு தான் அரிசி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எப்பயுமே முதல்ல அரிசியை எடுத்து அதாவது இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே அரிசியை அளக்கும் பொழுது இதில் முக்கால் பங்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆனால் எனக்கு தேவையில்லையே, கம்மியாக தானே தேவை, இப்படி கால் படி எனக்கு தேவையில்லையேன்னா இதில் இன்னொன்று சின்னது 100 இருக்கு இல்லையா, இப்போ இதில் கோபுரமாக ஒன்று அளந்துக்கிட்டு திருப்பி இதுலேயே 1/2 கப் போட்டுக்கலாம். முதல்ல கோபுரமாக ஒன்று போட்டுட்டு அப்புறம் 1/2 கப்பு இல்லை 1/4 கப்பு இல்லை 1 சேரை எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எடுத்த உடனே இதை வந்து தலையை தட்டியோ 1/4 பங்கோ அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. இது இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக ஒருத்தருக்கு இந்த 100 பிடிக்கக்கூடிய இது இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் வந்து அரிசி எடுக்கவே மாட்டோம். அதனால் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, நிறைய கோபுரமாக எடுக்கணும். அதே மாதிரி இதை எடுத்துட்டோம், இப்போ கோபுரமாக எனக்கு இப்போ 2 பேர்த்துக்கு தான் எனக்கு இவ்வளவு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா கோபுரமாக எடுத்து போட்டோம். திருப்பி நீங்கள் அந்த அரிசிக்குள்ளே இருக்க அந்த அரிசியை ஒரு 5-6 அரிசியை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் அரிசி டின்னுக்குள்ளே இப்படி போடுங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளேயே திருப்பி 5-6 அரிசியை போட்டு இது வந்து சும்மா அரிசிக்குள்ளே டின்னுக்குள்ளே கிடக்கூடாது, இதை அரிசியோடு அப்படி வைக்கிற மாதிரி. அது மாதிரி கண்டிப்பாக இது மாதிரி சில விஷயங்களை வந்து நாம் அன்றாட கடைபிடிக்கும் பொழுது இதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடுதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பாரம்பரிய விஷயங்களை நம்ம அதுபடி வழி நடக்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.